எங்களை போன்ற சக உறவாக்கள் எல்லோருடத்திலையும் கலந்துரையாடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் என்பதால் சில செய்திகளை சொல்ல வேண்டும். ஆலிம்கள், உங்களுக்கு தெரியாததல்ல, அர்ப்பணிப்பு நிறைந்த பணியாளர்கள், சமுதாய பணியாளர்கள், மில்லத்தினுடைய உம்மத்தினுடைய பணியாளர்கள். டாக்டர் டாக்டர் வேலை மட்டும் செய்வார், இன்ஜினியர் இன்ஜினியர் வேலை மட்டும் செய்வார், லாயர் வாதாடுவார், கோர்ட்டுக்கு போவார், வக்கீல் வேலையை மட்டும் செய்வார். ஒரு அஜர்த்து என்னென்ன செய்கிறாருன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தலை சுற்றும். ஏன்னா இந்த பன்முக பணியாளருங்கிறாங்கள, இந்த பன்முக பணியாளராக இருக்கிறது ஆலிம். அவர் பேஷ்மாமா இருந்து இமாமத்து செய்யணும், அது ஒன்றுக்கு மட்டுமே தனியாக சொர்க்கம் கிடச்சிரும், அது வேறு. அவர் பேஷ்மாமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு அவர் மக்தபின் ஆசிரியர். அரபி கல்லூரிகளிலே பார்த்தால் ஆலிம்களை உருவாக்குகிற பேராசிரியர். திடீர்னு கல்யாண மண்டபத்தில் நிக்கா ஓதிட்டிருப்பார், எங்கேயாவது ஒரு இடத்துல ஜனாசா தொழு வச்சுட்ருப்பார், எங்கேயாவது ஒரு இடத்துல பேர் வைக்கிற வேலை பண்ணிகிட்ருப்பார், ஏதாவது ஒரு இடத்துல கணவன் மனைவியை சேர்த்து வச்சு எப்படியாவது ஒட்டிக்குங்கன்னு சொல்லிகிட்ருப்பார், முடியவே முடியாதுங்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல தலாக்கு லெட்டரில் கையெழுத்து போட்டுட்ருப்பார். யாராவது வந்து ஹஸ்ரத் உங்கள்கிட்ட மஷூரா பண்ணணுன்ட்டு வருவாங்க, அவங்கள உட்கார வச்சு அவங்க பிரச்சனையை ஒரு மணி நேரம் அப்படியே காதை திறந்து வச்சு அவர் கேட்டுட்டு உக்காந்துருப்பார். இடையில ரெண்டு பேர் ஓதி பார்க்க வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அவர் ஓதி பார்க்குற வேலையும் செய்வார். கேள்வி கேட்டு வந்திருக்கிறாங்க நிறைய பேர், அந்த கேள்வி கேட்டவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டும் இருப்பார். இதுக்கெல்லாம் இடையில கொஞ்சம் ஹஜ்ஜுக்கு கைடாக வாங்கன்னு கூப்பிட்டுக்குவாங்க, அப்படி இடையில அதுக்கும் போயிடுவார். அஜ்ஜு உம்ரா எதுக்காவது கைடா போறேன்னு போயிடுவார். சமயங்களில் ஹதீபாக பேச்சாளராக நிற்பார். எங்களுக்கு ஏதாவது எழுதி தாங்கம்பாங்க, அவர் காத்திபாக எழுத்தாளராக நிற்பார். ஒரு ஆலிம், நான் சொன்னது ஒரு 12 பணி சொல்லியிருக்கேன், இன்னும் நிறையா இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மௌலவி ஒரு வேளை மட்டும் செய்கிறதே இல்லை, எல்லா துறை சார்ந்தவர்களும் அந்தந்த துறையில் உள்ள ஒரு வேளை தான் பார்ப்பார்கள். வக்கீல் இன்ஜினியர் ஆக மாட்டார், டாக்டர் ஆக மாட்டார், டாக்டர் அவரோட டிபார்ட்மெண்ட்டை விட்டு வேற இதுக்கு போக மாட்டார். இங்க இந்த துறையில மட்டும் பிரச்சனை என்னன்னா, நிறைய துறைகள் உள்ளடங்கியது ஒரு ஆலிம் என்கிற துறை. நீங்கள் ஆலிம் என்று தலைப்பாகை கட்டுகிற போது அவர் ஏதோ பேசுமாம் என்று மாத்திரம் நினைக்க வேண்டாம். அந்த தலைப்பாவுக்குள்ள அந்த ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஒவ்வொரு வேலை இருக்கு போட்டிருக்கு. இந்த சுத்தி சுத்தி சொருகிறது இருக்க அத்தனையிலும் வேலை.